சொல்லுங்க ராஜன். என் பேர் ராஜன். பைலட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி கோர்ஸ் பண்ணேன். கோர்ஸ் பண்ணி இப்போ ஃபேஸ் ஆகிட்டேன். டேக் இன்ஃபோர்மேஷன் அப்படின்ற கம்பெனியில் சாதாரணமாக எல்லாருக்குமே உள்ள மாதிரி எனக்கு ஒரு சின்ன பயம்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியில் அப்படின்றப்ப ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சுட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற தாட் வந்துச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு போகும்போது ஒரு ஒன் ஆஃப் த டே அப்படின்றப்ப அந்த இந்தியன் இன்ஸ்டியூட்டுன்னா லேட்டாக ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் இருக்குது தெருவு பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எங்கே வரும் அப்படின்ற கொஸ்டின் பெருசாக இருந்துச்சு. அதை நினச்சி நான் ரொம்ப பயந்து கூட சொன்னேன். கிட்டத்தட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதுக்கப்புறம் கூகுள் பண்ணிவிட்டு கூகுளில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக அதை செக் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க மேப் பண்ணோம்னா அது அந்த ரிவ்யூ நேரில் சேட்டாக கூட இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னு ஒரு ஒன் வீக் அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டோட் பண்ணதில் எனக்கு பைலவு டாப் அப்படின்னு ஒரு வீக் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சார் அது மாதிரி சார் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் பெஸ்ட்டுன்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய் வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் விட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இருப்பாங்க. பட் சார்னா ஒன்றா நீ நம்பப்பா நாங்கள் கொடுக்குறத நீ அப்சர்வ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிறனா கண்டிப்பாக நீ சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த அப்ரோச்சே எனக்கு வந்து கண்டிப்பாக நல்ல இதுதான் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ஃபஸ்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் நான் என்னென்ன விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி எனக்கு ஒரு ஃபீட்பேக் வரும். அதுக்கு முன்னாடி என்னென்ன கிளாஸஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்பி கிளாஸ் பண்ணுறேன். பிஎஸ்பி மட்டும் இல்லாமல் எனக்கு ஆப்டி அதாவது எல்லா கம்பெனிஸ்லையுமே ஆப்டி அப்படின்ற ஒரு ரவுண்ட் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க கேண்டிடேட்டு. ஸோ ஆப்டிக்கு தனியாக ஒரு கிளாஸ் டெய்லியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீக் எண்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு டொமைனை பற்றி ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு கேண்டிடேட் வச்சு. ஸோ அது வந்து என்னோடய டொமைன் மட்டும் இல்லாமல் அதர் டொமைனை பற்றி இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பேஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அதுக்கும் வீக்கெண்டில் டூ டேஸ் கிளாஸ் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக அப்சர்வ் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்னா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸ் அது. ஸோ கேண்டிடேட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு சம்திங் டீச் பண்ணி அவங்களுக்கு பேஸ் பண்ணிட்டு சம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன் கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க சர்டன் அமௌண்ட் கொடுத்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு கோர்ஸ் சேர்றாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதுக்கு நான் படிச்சு அவங்களாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ப்ளஸ் இன்கேஸ் ஒரு சேர் ஒருத்தவங்க இல்லைனாலும் பட் இந்த இன்ஸ்டியூட்டில் சார் பொறுத்த அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் இந்த பையன்ட்டு நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக இந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கூட வாங்கின காசு கண்டிப்பாக நமக்கு இந்த பையனுக்கு அதுக்கான நாலேஜை கண்டிப்பாக அந்த பையன் கெயின் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற தாட் கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பேசாயிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேட்டிங். சரி, இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அங்கே? இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ஒன் மந்த் தான் அவங்க நான் பேசி முடிச்சு. நான் ஃபஸ்ட் இன்டர்வியூ போகும்போது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு தாட்டில் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணிவிட்டு அது மட்டும் தான் பண்ண பெரிய லெவலில் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு தெரியல. பட் காலேஜ் லெவல்ஸில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சு. இங்கேயும் எனக்கு ட்ரைனர்ஸ் என்ன வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணேன். தனியாக வீட்டில் போய் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ட்ரூவாக சொல்லுவாங்க இல்லை. இங்கே நான் என்ன லேர்ன் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் என்னோடய ப்ரீவியஸ் காலேஜ் டேஸில் என்ன லேர்ன் பண்ணேன் அதை வச்சுட்டு நான் அப்படியே ப்ளைண்டாக பண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி. பட் அங்கே கேட்ட கொஷின்ஸ் ரிலேட்டிவாக இருந்துச்சு, ஒருத்தர் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்டி வச்சாங்க, ஆப்டில் நான் ஆவியஸாக இங்கே எனக்கு ஆப்டி கிளாஸ் இருந்தாங்க. இங்கே ஆப்டிடியூட் கிளாஸ் இருந்ததுக்கும் நீங்கள் அங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கும் எப்படி இருந்துச்சு? இந்த ஆப்டிடியூட் உங்களுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அது நார்மலாக வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு? கண்டிப்பாக நார்மலாக ஒரு காலேஜில் வேற ஏதாச்சும் ஒரு ஆப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் அது கீழே அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இப்போ இங்கே இருந்த ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஐடி எம்என்சி கம்பெனிஸ் எடுத்து அவங்களோட சிலபஸ் எப்படி இருக்கும் ஸோ அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு சிலபஸ் கிரியேட் பண்ணி அதை தான் ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அது இதே தான் அங்கே இருந்துச்சு. அங்கே அதே தான் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்பெனி கிடையாது. பட் 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன லேர்ன் பண்ணணும் அதே மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, இப்போ வந்ததுக்கும் பிஹெச்பியில் இப்போ எந்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க? கண்டிப்பாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு டொமைன் சூஸ் பண்ணணுன்றதே ஒரு பெரிய கவலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் சைடில் போகணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே ஃபைன், பட் எது எனக்கு ஒத்து வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஜாவா டாட் நெட் அண்ட் பிஎஸ்பி மாதிரி நிறைய லாங்குவேஜ் சொன்னாங்க. கொஞ்சம் நான் திங்க் பண்ணி என்னோடய எபிலிட்டி எத்தனை சரிக்கிட்டு வரும் அப்படின்றப்ப நான் பிஎஸ்பி சூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் பிஎஸ்பி அப்படின்னா எனக்கு ஓப்பன் சோர்ஸ் அந்த ஒரு கூட தெரியாது. பிஎஸ்பி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை வச்சு எப்படி இருக்கிறதுனால அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே ஒரு தகவல் தான் இருந்துச்சு.
அதை மட்டும் வச்சுட்டு நான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் பிஎஸ்பி ஒரு விஷயம் இருக்குது, என்னென்ன இருக்குது, ஒரு வெப் டெவலப்மெண்ட்ன்றது இத்தனை சப்போர்ட்டிங் ப்ரோசஸில் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து என்னோடய எபிலிட்டி இதுதான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு என்வான்மெண்ட் இங்கே செட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி இவங்களால் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. நான் அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு சொன்னால் பட் கண்டிப்பாக ஒரு 80% ஆஃப் திங்ஸ் எனக்கு தெரியும்னு சொல்லுவேன் வெப்சைட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குல்ல, நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.